ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொன்மகள் வந்தால் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா ரிவ்யூன்னு சொல்கிறானே, எந்த தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில், அதாவது அமேசான் பிரைம் வீடியோவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம முதலாவதாக படத்தோட பிளாட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படம் ஒரு குழந்தை கற்பழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் கதையாக உருவாக்கப்பட்டிருக்குது. ஆரம்பத்தில் ஒரு சைக்கோ கில்லர் குழந்தைகளை எல்லாத்தையுமே கடத்திட்டு போய் கொள்றாங்க. அதுக்கப்புறமா பெத்துராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலயமா 15 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்படுது. அப்போது இரு தரப்புக்கு இடையில் இருக்கிற ரெண்டு அட்வொகேட் மூலயமா நடக்கிற வாதங்கள் விவாதங்களை வச்சு தான் ஜட்ஜ் அவர்கள் கடைசியாக தீர்ப்பு எழுதுகிறார். இதுதான் இந்த படத்தோட கதை. இரண்டாவதாக ப்ரொடியூசர். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா, ஆக்டர் சூர்யா தன்னோட 2D என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி மூலயமா இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 2D என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியில் கடைசியாக வந்த படம் ஜாக்பாட். மூணாவதாக இந்த படத்தோட டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தை ஜேஜே ஃப்ரெட்ரிக் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஜேஜே ஃப்ரெட்ரிக்கு இதுதான் முதல் ஃபீச்சர் ஃபிலிமு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது அவர் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் வர வசனங்கள் ஆகட்டும், இல்லை எமோஷன்ஸ் ஆகட்டும், இல்லை நடிப்பாகட்டும், எல்லாமே வந்து நல்லா பக்காவாக இருந்தது. ஏன்னா இந்த வசனங்களில் இருக்கிற அந்த உண்மைத்துவம் வந்து பயங்கர எமோஷ்னலாகவும் ரொம்ப டச்சிங்காகவும் இருந்தது. அது வந்து ஒரு பெரிய பலமாகவே இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து படத்துக்கு அமைஞ்சிருந்து. ஆனால் இந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் வேகமாக நகர்ந்திருந்தா இந்த படம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நாலாவதாக இந்த படத்தோட கேஸ்ட். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் தான். ஜோதிகா, பாக்யராஜ், பாண்டியராஜ், பார்த்திபன், அப்புறம் பிரதாப் போத்தன், அதுக்கப்புறம் சுப்பு, அதுக்கப்புறம் வினோத்ரி அப்படின்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே தான் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. லீட் ரோலில் வந்து ஜோதிகா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து அவங்க ரொம்ப பக்காவே பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து கரெக்டாக உள்வாங்கியிருந்து அதை வந்து கரெக்டாக அந்த எமோஷன்ஸோடு வெளிப்படுத்தியிருந்தாங்க. நம்ம ஜோதிகாவை மட்டும் இதில் சொல்லிட்டு விட்டுற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலான கேரக்டர் ஒருத்தர் வந்து இந்த படத்தில் இருந்தாங்க. அவர் தான் வந்து பார்த்திபன். பார்த்திபனும் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து தன்னோட நடிப்பை கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு இந்த படத்தை விட்டு கொடுக்காத அளவுக்கு வந்து அவர் வந்து தன்னோட நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே தான் வந்து இந்த படத்தோட பேஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்க கடைசி வரைக்கும் இந்த அந்த சீன்ஸ்லேயும் சரி, அந்த நடிப்புலேயும் சரி, கடைசி வரைக்கும் இந்த படத்தை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இப்போ நம்ம ஐந்தாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ராம்ஜி அவர்கள் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒத்த செல்வா அப்படின்ற படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே சொதப்பியிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக எதுவுமே வந்து ஆங்கிள்ஸும் சரி, ஃப்ரேம்ஸும் சரி, எந்த ஒரு புது விஷயமுமே நான் பார்க்கல படத்தில். அது மட்டும் இல்லாமல் சில சீன்ஸ்லலாம் ஆர்டிஸ்டோட தலையே வந்து கட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிமில் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய படத்துக்கு பேக்ட்ராப் தான். இப்போது ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து எடிட்டிங். இந்த படத்தில் எடிட்டிங்கும் வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லை. இந்த படத்துக்கு வந்து ரூபன் அவர்கள் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பிகில், ஹீரோ போன்ற படங்களுக்கு எடிட்டிங் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் சொதப்பல் இருந்தது. ஏன்னா அந்த கட் எல்லாத்தையுமே வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வேகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த கட் எல்லாத்தையும் எடிட்டிங்கில் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து விறுவிறுப்பாகவே போயிருக்கும். படம் வந்து கொஞ்சம் மெதுவாக போனதுக்கு இந்த எடிட்டிங்கும் வந்து நம்ம ஒரு காரணமாக சொல்லலாம். இப்போ ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னா கோவிந்த் வசந்தா. இவர் வந்து 96 படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தார்ல, அதே மியூசிக் டைரக்டர் தான். 96 படம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இந்த படத்துலேயும் மியூசிக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த படத்தில் தனிப்பட்ட பாடல்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கதையோடு நகர்ந்து வர பாடல்கள் ஒரு சில பாடல்கள் தான் இருக்குது. அதனால் என்னவோ அந்த மியூசிக் வந்து அவரால் பெருசாக இந்த படத்தில் காமிக்க முடியல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் பெருசாக அந்த படத்தில் மியூசிக் எதுவுமே படத்துக்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம கடைசியாகவும் எட்டாவதாகவும் பார்க்க போகிற விஷயம் என்னதுன்னா படத்தோட ஹைலைட்ஸ். ஹைலைட்ஸை நான் பார்க்குற விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயத்தை தான் அந்த படத்தில் பார்க்குறேன். இதில் ஆரம்பத்தில் வந்து ஒரு தாய் தன் குழந்தைக்கு
அதாவது எந்தெந்த உடல் பாகங்களை கை வச்சா தவறு, எந்தெந்த உடல் பாகங்களை கை வச்சா தவறு இல்லை அப்படின்னு வந்து தன் குழந்தைக்கு, அதாவது பெண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்து. அதுக்கு அப்புறமா கடைசியாக இந்த படத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.